ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு இன்வெஸ்ட்மெண்ட் ஒர்க்ஸ். நம்ம சேனலில் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் சீரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில எபிசோட்ஸை பார்த்துட்ருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது செகண்ட் எபிசோடு. ஃபர்ஸ்ட் எபிசோடில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஆபரண தங்கம் இல்லை அப்படின்னா கோல்டு ஜுவல்லரியாக சேமிச்சிங்க அப்படின்னா கோல்டில் எந்த மாதிரியான பலன்கள் இருக்குது, எந்த மாதிரியான செலவுகள் இருக்குது அப்படின்றத பார்த்தோம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோல்டு காயின் இல்லைனா புலியன் பாரா சேர்த்து வைக்கிறதுனால என்ன மாதிரியான உங்களுக்கு அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோல்டு காயின் இல்லை புலியன் இல்லைன்னா பார் இப்படி சேர்த்து வைக்கும்போது கோல்டோட பியூரிட்டி எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, கோல்டு காயினில் வந்து 24 கேரட் அதாவது 99.9% கோல்டு பியூரிட்டி இருக்கும். 22 கேரட் அதாவது 91.6%, இதை தான் 916 அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ கோல்டு காயின் நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா கோல்டோட பியூரிட்டியில் ரெண்டு இருக்கும், ஒன்று 24 கேரட், இன்னொன்று வந்து 22 கேரட். கோல்டு பாராவோ இல்லைனா கோல்டு புலியனாக நீங்கள் வாங்கும்போது அதோட கோல்டு பியூரிட்டி வந்து 99.9% வந்து பியூராக தான் வந்து இருக்கும். இதை வந்து 24 கேரட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த கோல்டு காயின் இல்லை புலியன் இல்லைனா வந்து பாரை வந்து நீங்கள் நார்மலாக எந்த ஒரு ஜுவல்லரியிலையும் வாங்க முடியும். அது மட்டும் இல்லாமல் பேங்க்ஸ்லேயும் வாங்க முடியும். மூணாவதாக நீங்கள் MMTC அதாவது மெட்டல்ஸ் அண்ட் மினரல்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அவங்க கிட்ட இருந்தும் உங்களால் வந்து கோல்டு காயின் புலியன் இல்லைனா வந்து பார்ஸை வந்து வாங்க முடியும். இந்த மாதிரி நீங்கள் கோல்டு காயினாவோ இல்லைனா புலியனாவோ இல்லைனா வந்து பாராவோ சேர்த்து வைக்கும்போது எந்த மாதிரியான அட்வான்டேஜஸ் உங்களுக்கு கிடைக்குது இல்லைனா டிஸ்அட்வான்டேஜஸ் கிடைக்குது அப்படின்றத டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ முதல்ல அட்வான்டேஜஸை வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோல்டோட பியூரிட்டி, அதாவது 24 கேரட்டில் நீங்கள் வாங்கும்போது 99.9% கோல்டு பியூரிட்டி உங்களுக்கு கிடைக்குது. இல்லை கோல்டு காயினை வந்து நீங்கள் 22 கேரட்டில் வாங்குறீங்க அப்படின்னா 91.6 இல்லைனா 916% உங்களுக்கு கோல்டு பியூரிட்டி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது முக்கியமான அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் கோல்டு ஜுவல்லரியாக வாங்கும்போது உங்களுக்கு 10-30% வந்து செய்கூலி சேதாரம் போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இதுவே நீங்கள் கோல்டு காயின் இல்லைனா புல்லியன் இல்லைனா வந்து பாரா வாங்கும்போது உங்களுக்கு அதிகபட்சமாக ஒரு 5-10% தான் வந்து செய்கூலி சேதாரம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவுமே வந்து கடையை பொறுத்து மாறும். மூணாவது அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு ஜுவல்லரியாக வாங்கும்போது அது ஒரு பெரிய பாக்ஸில் இல்லை அப்படின்னா அதோட சைஸை பொறுத்து இடத்த வந்து அடைச்சி வச்சுருக்கோம். இதுவே நீங்கள் காயினாக வாங்கி ஸ்டோர் பண்ணும்போது உங்களுக்கு இடத்தையும் கம்மியாக அடைக்கும், எங்கே வேணாலும் அதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஈஸியான வாய்ப்பு உங்களுக்கு கொடுக்கப்படுது. இப்போது இதில் இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜஸ் இல்லைனா நமக்கு என்ன மாதிரியான செலவுகள் இல்லனா வந்து தீமைகள் இருக்கு அப்படின்றத பாப்போம். முதல் டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு நகை எடுக்கிற அளவுக்கு இதுல செய்குலி சேதாரம் இல்லனாலும் கண்டிப்பா வந்து ஒரு காயினா நீங்க வாங்கும்போது உங்களுக்கு ஒரு லெவல் ஆஃப் செய்குலி சேதாரம் போடுறாங்க. அது கலர் டு கலர் வந்து மாறுது. ஃபார் எக்ஸாம்பிள், 1%ல இருந்து 5% வரையும் போடுறாங்க. செய்குலி சேதாரமே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. இதுலேயும் வந்து 1%ல இருந்து 5% வரையும் செய்குலி சேதாரம் கடர் டு கடை வந்து போடுறாங்க. ரெண்டாவது டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு நகையை வாங்குற மாதிரியே இதுலேயுமே வந்து ஜிஎஸ்டி பே பண்ணணும். சென்ட்ரல் ஜிஎஸ்டி 1.5%, ஸ்டேட் ஜிஎஸ்டி 1.5%. ஆக மொத்தம் நீங்கள் எந்த ஒரு கோல்டு காயினை வாங்குறதா இருந்தாலுமே 3% ஜிஎஸ்டி கட்டியே ஆகணும். மூணாவது இதில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் கோல்டு காயின் இல்லைனா பார் இல்லைனா புலியன் வாங்கினாலும் கண்டிப்பாக அதுக்கு ஒரு ஸ்டோரேஜ் காஸ்ட்டே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், அதையுமே நீங்கள் வீட்டில் வச்சிங்கன்னா திருடு போயிருமோன்ற ஒரு பயம் இருக்கும். ஸோ கண்டிப்பாக கொண்டு போய் பேங்க்கில் வைக்கும்போது அதுக்கு மாதம் மாதம் இல்லைனா வந்து ஒரு வருடத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு அமௌண்ட் கொடுத்து தான் நீங்கள் அதை ஸ்டோர் பண்ணி வைக்கணும். நாலாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பேங்க் வந்து புலியன் பார் இல்லைனா கோல்டு காயினுக்கு வந்து எந்த விதமான லோனும் வந்து ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. ஜுவல்லரிக்கு மட்டும்தான் வந்து லோன் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இதை வந்து நம்ம அவசியம் தெரிஞ்சுக்கணும். அவசர காலகட்டத்தில் நீங்கள் இதை கொண்டு போய் பேங்க்கில் வச்சு காசு வந்து எடுத்துக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக பேங்க் வந்து உங்களுக்கு காசு தராது. இப்போது எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரும், என்கிட்ட இவ்வளோ கோல்டு காயின் இருக்குது, எனக்கு ஒரு அவசர தேவையும் இருக்குது, இதை கண்டிப்பாக கொண்டு போய் பேங்க்கில் வைக்க முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இதுக்கு வைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. உங்களோட கோல்டு காயினை நீங்கள் வந்து ஒரு ஆசாரிக்கிட்ட கொண்டு போயிட்டு அதில் ஒரு குக்கி மாதிரி வந்து வச்சுட்டு நீங்கள் அதை கொண்டு போய் பேங்க்கில் வந்து வைக்கலாம். அதுவும் வந்து லீகலான ஒரு மெத்தடு தான். அது வந்து ஒரு டாலர் மாதிரி கணக்கு அப்படின்ற மாதிரி வந்து வந்துடும். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் ஒரு கோல்டு காயின் புலியன் இல்லைனா பார் அப்படின்ற மாதிரி வாங்கி நீங்கள் தங்கத்தை சேமிச்சிங்கன்னா எந்த மாதிரியான நன்மைகள் உங்களுக்கு இருக்குது, எந்த மாதிரியான செலவுகள் நமக்கு இருக்குது, எந்த மாதிரியான தீமைகள் நமக்கு இருக்குது, அதை எது பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்றத இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் நான் நம்புகிறேன். நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ஒர்க்ஸ் சேனல் வந்து யூடியூப்ல மட்டும் இல்லாமல் இப்போ கரண்டாக வந்து டெலிகிராம்லேயும் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ டெலிகிராமில் ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம், ஜாயின் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டும் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் மூலமா நம்ம வந்து ஒரு பெரிய கம்யூனிட்டி வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்பட்றோம். நீங்கள் அதில் ஜாயின் பண்ணி உங்களோட ஆதரவை வந்து கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ப்ளஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ வந்து நிறைய பேரை போய் ரீச் ஆகும். இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் வீடியோவை அது மட்டும் இல்லாமல் அடுத்த எபிசோட நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.